ரிஷப ராசி. ஸோ மே மாத ராசி பலன் ரிஷபம் எப்படி இருக்குது? பன்னெண்டில் குரு, பன்னெண்டில் சூரியன், பன்னெண்டில் புதன். சூரியனாவது பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு மாற்றம் அடைகிறாரு. முதல்ல வந்து கெரியர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பத்தில் இருக்கார், நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். சனி வந்து எந்த வகையிலும் ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சனி பார்வை வந்து பன்னெண்டில் விழுது, அதாவது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? கெரியரை பொறுத்த வரைக்கும் ஜாப் தேர்னாலும் சரி, ஜாப்பில் இருந்தாலும் சரி, இல்லை வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரில. ரிஷபம், ரிஷப ராசி, ரிஷப லக்னம் எதை சேர்ந்திருந்தாலுமே கெரியரை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் என்ன பண்ணலாம், இடம் மாற்றம் பண்ணலாம், இல்லை ஊர் மாற்றம் பண்ணலாம், வெளிநாடு போகலாம், தொழில் புதுசாக தொடங்கலாம், ஏதாவது இன்னும் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னா உங்கள் பர்சனல் சார்ட்டை பார்ட்னரை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். பட் சனி நல்லா இருக்காரு அப்படின்னா ரிஷபத்திற்கு வேலை இருக்குது, ரிஷபத்திற்கு ஒரு வழி இருக்குது, ஒரு வேலையில் வருமானம் இருக்குது, ஒரு வேலைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது திருப்தியாக இருக்கோ திருப்தியாக இல்லையோ பட் உங்களுக்கு இருக்குது, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதுவும் காற்று வீட்டில் சனி இருக்காரு. ஸோ பிஸ்னஸ் போகுது, பிஸ்னஸ் ரொட்டேஷன் நல்லா போயிட்டுருக்கு, பணப்புழக்கம் இருக்குது. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபைனான்சியல் சைடில் வந்து உங்களுக்கு புதன் வந்து 12, உங்களுடைய பொருளாதார கிரகம் புதன், குரு வந்து லாப கிரகம், ரெண்டுமே 12 இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே செலவு வச்சு செய்யும். ஸோ ரொம்ப கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, ரிஷபத்துக்கு பணத்தை விரயம் பண்ணுற ஒரு காலம். இந்த டைம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு பேங்க் லோன் இருக்குது, இல்லை டைரெக்டாக கைமாற்று வாங்கியிருக்கீங்க, இல்லை கோல்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு டக்குன்னு கோல்டு வந்து எடுத்துடலாம், இல்லை பேங்க்கில் உள்ள லோனை வந்து அடைச்சிடலாம், இல்லை ஏதாவது லோன் இருக்குது அப்படின்னா அதை முடிச்சிடலாம், இல்லை யார்ட்டையா கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அந்த மாதிரி செலவு வரதான் போகுது. அந்த கடனை வந்து அடைக்கிறது, முடிக்கிறது, தீக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. இது வந்து நான் ரிஷபத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா பணம் வரும் பட் அது விரயமாக இருக்குது, அந்த விரயத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மேரேஜ் லைஃப் இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரோம். சுக்கரன் நல்லா இருக்காராம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது வீட்டில், அதாவது மூன்றாவது நாள் மே மாதத்தில் வந்து செவ்வாயோட இணைகிறாரு. செவ்வாய் வந்து கலஸ்திரக்காரகன், செவ்வாயும் சுக்கரனும் 10ஆம் தேதி ஒன்றா தான் இருக்கும். அப்புறம் செவ்வாய் நீச்சமடையும், 3ஆம் இடத்துல மறையும். அப்போ திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தையே கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டால் கூட, திட்டமிட்டபடி அது பேச்சுவார்த்தையாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட தடங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு கிளியர் கட்டாக மேரேஜுக்கு இது சரியான மாதம் என்று சொல்லக்கூடியது. பட் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடங்களை ஏற்படுத்தும். சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை அதை போயிட்டு வீட்டில் சொன்னால் ஒத்துப்பாங்களா, எல்லாம் ஏற்பாடு நல்லபடியாக நடக்குமா அப்படின்னா செவ்வாய் இருக்காரு. ஸோ கொஞ்சம் டவுட் தான். உறவுகள் எல்லாமே, உறவுகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எல்லோரும் பின்வாங்குவாங்க, ஆதரவு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சில சமயம் பேசலாமா வேணாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், மே மாதம் பெருசாக சாதகமாக தெரில. ஸோ தேவையெல்லாம் பேச வேண்டாம். குடும்ப வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பசங்க சண்டை மாதிரிலாம் சில பேர் சண்டை போடுவாங்க, ஒரு சின்ன மேட்டராக இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு பேச வேணாம்னு சொல்லிட்டு தோணும், அதெல்லாம் பேசி சண்டை போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கிய சண்டை அந்த மாதிரி பண்ணுவீங்க. பட் அதை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஒரு டென்ஷன், ரெண்டு நாள் பேசிக்க மாட்டீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க, அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சின்ன சின்னதாக அப்புறம் 12வது இடத்துல வந்து குருவும் சூரியனும் நல்ல விரயங்கள், வீட்டுக்கு தேவையான செலவுகள்லாம் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் எடுத்து செஞ்சுக்கோங்க. மற்றவங்க யாராவது உதவி கேட்டு வருவாங்க உங்கள்கிட்ட, என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு 12 குரு, யாராவது பேர் கொஞ்சம் பணம் கொடு, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஜுவல் வச்சு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் லோன் வாங்கி கொடுங்க, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய உதவி கேட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம், ஆனால் கடனாக கொடுக்கறதுக்கு இது ஒரு சரியான காலமானு கேட்டிங்க அப்படின்னா, இல்லை அதாவது கடனாக கொடுக்க அப்படின்னா கடனாக கொடுத்தா திருப்பி வரும், இல்லை 6 மாதம் கழிச்சு திருப்பி கொடுப்பாங்க, 3 மாதம் கழிச்சு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்துச்சு அப்படின்னா வேணாம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃப்ரீயாக கொடுங்க, ஓகேங்களா? மற்றபடி பார்த்துக்கோங்க. அடுத்து ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னா, அடுத்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நல்லா இருக்காரு, மைண்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லாயிருக்கும், மைண்ட் நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் புதன் வந்து 12 வந்து குருவோட இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 காலேஜ், 2 ஸ்கூலு, 2 கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணி இதில் போகலாமா அதில் போகலாமா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு, ஒன்று கிடைக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எங்கேயா ஜாயின் பண்ணி அங்கேயே திருப்பி வித்ரா பண்ணி திருப்பி வேறு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துகிட்டு தீர்க்கமாக போங்க. எப்படியோ சில அலைச்சல் இருக்குது, 1-2 போய் ஜாயின் பண்ணிங்க வருவீங்க, இல்லை வேறு ஆப்ஷனில் போகிறீங்க, இல்லை மாறிட்டே இருப்பீங்க அப்படின்னா பரவாயில்ல, லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. பட் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பற்றி வருத்தப்படலாம் பட் தேவையில்ல, பட் இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ரீவியூ கொடுக்குறேன், அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. பட் ஃபைனலாக டிசிஷன் எல்லாமே கரெக்டாக முடியும். அதாவது இந்த மாதிரி ஒரு சுற்றி வளைச்சி நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்க்குறது வந்து
ஹெல்த் ரிஷபத்துக்கு வந்து ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கா, இந்த மாதம் ஏதாவது ட்ரபுள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன் குரு சூரியன்லாம் 12 ராகுவோட இருக்காங்க. ஆனால் சுக்கரன் வந்து நல்லா இருக்கார். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியன்ஸ் வந்து சுக்கரன் நல்லா இருந்தார் அப்படின்னா எல்லாம் நல்லதாக இருக்கும். மேஜர் ஹெல்த் யூஸ் எதுவும் பெருசாக தெரில. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கும், நிறைய பயணங்கள், அந்த பயணங்கள்லேருந்து வரக்கூடிய சந்தோஷங்கள் அந்த மாதிரி நிறையா கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போதும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டை பார்த்துக்கிறீங்க, ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்க, கூடுதலாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அதிகமாக உங்களுக்கு தான் இருக்குது. எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அலைச்சல் இருக்கும். இந்த மாதம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது வரும். இந்த வீட்டில் ஏதாவது விருந்தாளிகள் வரலாம், நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ட்ராவல் பண்ணலாம் இருக்கலாம், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம், அதை வாங்கணும், இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பம்பரமாக சுற்றுற மாதிரி இருக்கும். சில பேர் ஹெல்த்தை கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அலைச்சல் தெரிஞ்ச ஒரு மாதமாக இது தெரியுது. ஸோ ப்ரிப்பேர்டாக இருங்க, உங்கள் எனர்ஜியை முதல்ல லாஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஃபிட்டாக கரெக்டாக இருங்க, அப்போ தான் உங்களால் மற்றவங்களாம் கவனிக்க முடியும். பிள்ளைகளால் உங்களால் நிறைய அலைச்சல்கள்லாம் இருக்கும். ஸோ தயாராக இருந்தால் நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன். இந்த மாதம் வந்து முதலீடு ஏதாவது செய்ய போகிறீங்க, ஏதாவது புதுசாக பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதலீடுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்வான்டாக தேவையில்லாத இடத்துல போயிட்டு தெரியாத இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க, அது ஓகே தான், ப்ராசஸ் பண்ணிட்டு இருங்க. வேறு இன்னும் பெரிய சிக்கல்கள்லாம் கிடையாது. ஹெல்த் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, எல்லாம் பண்ணல இருக்குது. ஓவரால் வந்து நடக்கிறீங்க, ஓவரால் அலைச்சல் வைக்கிறீங்க, கொஞ்சம் தலைவலி கால்வலிலாம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த இடத்த பார்த்து அது மேலே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சல் மடையில் ஒரு மாதமாக இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை வந்து துணிச்சலாக செய்ய விடாது. இப்போ ஏதாவது ஒரு தடை பண்ணும், தைரியத்தை குறைக்கும். அதனால் ஏதாவது ஒரு வீரக்கடவுள், ஏதாவது ஒரு கடவுள் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் முயற்சிகள் செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். ஓவராலாக ரிஷபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60% ஓகே, பட் ஆனால் 100%ங்கிறது நல்ல மாதமாக இந்த மாதம் தெரில. ஸோ வேலை வரைக்கும் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் கிளியராக கொடுத்துருங்க, பிளான் வெல் ஃபார் தட். அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்